வணக்கம். சட்டமன்ற கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் மாநகர பேருந்துகள் தற்போது முக்கிய மாற்றங்கள். புதிய அறிவிப்பு பேருந்து பயணிகளுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது என்னதான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம், மறக்காமல் ஸ்கிப் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கா பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசனாக அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை கூடிய விரைவில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று 5 ரூபாய் முதல் 51 ரூபாய் வரை பேருந்துகளுக்கு ஏற்றவாறு கட்டணம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இது எல்லாமே கூடிய விரைவில் பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று தமிழக பேருந்துகளில் குறிப்பாக 500 மாநகர பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் பணி நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது 500 மாநகர பேருந்துகளில் முதல் கட்டமாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் பேருந்து போக்குவரத்துறை அமைச்சர் தற்போது வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவிக்கப்பட்டுள்ளார். அதன்படி போக்குவரத்து துறை சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்புக்கான பயணத்திற்கான நிர்பயா பாதுகாப்பான நகர திட்டத்தின் கீழ் 2500 மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அவசர பொத்தான்கள் பொருத்தும் பணியில் முதல்கட்டமாக 500 பேருந்துகள் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அவசர அழைப்பு பட்டன்கள் பொருத்தப்படும் என தற்போது முக்கிய அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதன் நோக்கம் பாதுகாப்பான நகர திட்டத்தை செயல்படுத்துவதும் காவல்துறை மற்றும் மருத்துவ அவசர ஊர்தியின் கட்டளை மையத்தின் நேரடி தொடர்பு கொள்வதாகும். இதற்கான ஒவ்வொரு பேருந்திலும் 3 கேமராக்கள், 4 அவசர அழைப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு கொண்டு இயங்கும் மொபைல் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாக பேருந்துகளில் பயணம் செய்வதற்கு தற்போது புதிய திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இப்போ முதல்கட்டமாக 500 பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் பணி நடைபெற்று வந்துட்டுருக்கு. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பட்டன், அதாவது அவசர பட்டன் என அழைக்கக்கூடிய பட்டன்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலோ பிரச்சனைகள் இருந்தாலோ அந்த பட்டன்கள் மூலியமாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் ஒரு இனிமையான முறையில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.